பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிரு காபு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. திவ்ய தேச சங்கீத யாத்திரையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற திவ்ய தேசம் துவாரகா. மோக்ஷத்வாரம் அப்படிங்கிறதுனாலேயே இந்த இடத்துக்கு துவாரகா அப்படின்னு பேர். முக்தி தரும் க்ஷேத்திரம், ஏழு க்ஷேத்திரத்தில் கடைசி க்ஷேத்திரம் துவாரகா. கண்ணபிரான் வட மதுரையில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து துவாரகாவில் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறார். சுதாமா குச்சேலர் துவாரகாதீசனை தான் பார்க்க வர்றார். அதை மாதிரி யாதவர்களை மதுராலேருந்து துவாரகாவுக்கு கொண்டு வந்துடுறார் கிருஷ்ண பரமாத்மா. ஜராசந்தனுக்கு போர் புரிஞ்சுட்டே இருக்கிறதுனால யாதவர்களை மதுராலேருந்து துவாரகை கேட்சன் வந்துடுறார். காளையவனன் அப்படிங்கிற அசுரனை சூச்சகமாக முச்சுக்குந்தன் வழியாக சம்ஹாரம் பண்ணுறார். இந்த துவாரகா க்ஷேத்திரத்தில் அழகான பாசுரம், சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன், சேயன் அணியன் சிறியன் மிகப்பெரியன், ஆயன் துவாரகோனாய் நின்ற மாயன், ஆயன் துவாரகோனாய் நின்ற மாயன், அன்று ஓதிய வாக்கு அதனை, அன்று ஓதிய வாக்கு அதனை கல்லார் உலகத்தில் எதிலாராம் மெய்ஞானம் இல், கல்லார் உலகத்தில் எதிலாராம் மெய்ஞானம் இல். சேயன் ரொம்ப தள்ளி இருக்கிறவன், யாருக்கு? துரியோதனாதி துஷ்டர்களுக்கு. அணியன் பக்கத்தில் இருக்கிறவன், யாருக்கு? பிரியமான கோபியர்கள் போன்ற இருக்கிறவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன். சிறியன் சின்னவன், மிகப்பெரியன் திரிவிக்ரமாவதாரம் செஞ்சதுனால மிகப்பெரியவன், இல்லை வேதத்துக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறதுனால மிகப்பெரியன். ஆயன் ஹர்ட்ஸ்மேன், மாயன் மாயாஜாலம் செய்கிறவன், துவாரகோனாய் நின்ற மாயன் துவாரகாதீசன். அன்று ஓதிய வாக்கு அர்ஜுனனுக்கு ஓதிய வாக்கு பகவத்கீதையை, கல்லார் உலகத்தில் எதிலாராம் மெய்ஞானம் இல், உலகத்திலேயே இதை தெரியாதவர்களுக்கு ரியல் நாலெட்ஜ் அப்படிங்கிறது கிடையாது, மெய்ஞானம் இல் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பகவத்கீதையை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த துவாரகாதீசனை நம்ம எப்போதும் நினச்சிட்டுருப்போம். இந்த சுவாமி பேர் பெருமாள் கல்யாண நாராயணன், தாயார் பேர் கல்யாண நாச்சியார். கல்யாண நாராயணன் கல்யாண நாச்சியார், அதுக்காக இந்த பாசுரத்தை கல்யாண வசந்த ராகத்தில் மெட்டமைத்திருக்கிறோம். கல்யாண வசந்த ராகம். இந்த சந்தஸ், இந்த பாசுரத்தோட சந்தஸ் எப்படி வருதுன்னா, மூணு திஸ்ரம் ஒரு கண்டம் அப்படின்னு வருது. இது மிஸ்ர சாப்போட கவுண்ட்டு தான், 14. மூணு திஸ்ரம் ஒரு கண்டம் அப்படி அமைத்திருக்கிறோம் இந்த பாசுரத்தை. இப்போ அதை பாடுவோம். சேயல் அணியன் சிறியன் மிகப்பெரியன், சேயல் அணியல் சிறியல் மிகப்பெரியன், ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயல், ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயல், அன்று ஓதிய வாக்கு அதனை கல்லார் உலகத்தில் எதிலாராம் மெய்ஞானம் இல், சேயல் அணியல் சிறியல் மிகப்பெரியல், சேயல் அணியல் சிறியல் மிகப்பெரியல், ஆயன் துவரை கோனாய் நின்ற மாயல், அன்று ஓதிய வாக்கு அதனை கல்லார்
உலகத்தில் எதிலாராம் மெய்ஞானம் இல் கல்யாண நாராயணன் கல்யாண நாச்சியார் நாதல் கல்யாண வசல்தல் கல்யாண வசல்தல் கல்யாண நாராயணல் நாராயணல் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காபு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு